தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஜிப்மர் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு எது தொடர்பானது அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்றவங்க அதே போல் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜிப்மரில் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ மூணு அக்டோபர் ஸோ நேத்துலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூணு அக்டோபர்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ண முடியும் இது எது வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இந்த இந்த பீரியட்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலுக்குரிய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராசஸ் கவுன்சிலிங் டைமு என்ன டீட்டெயில் அதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதை அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதற்கு சில டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் என்னென்ன டாக்குமெண்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் ஜிப்மரில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி அதே போல் பிஎஸ்சி நர்சிங் வந்து ப பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ஸோ இதில் முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்குதுன்னா பிஎஸ்சி நர்சிங் மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து நீட் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ நீட் ஸ்கோர் இருந்தால் நம்ம இங்கே ஜிப்மரில் நமக்கு அந்த அட்மிஷன் அப்படின்றது கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போ புதுச்சேரியில் இருக்கிற மற்ற ஐஜிஎம்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதே போல் வந்து நமக்கு ம மற்ற நர்சிங் காலேஜஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கு தனியாக எடுக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜிப்மர் வந்து சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லையா ஸோ அதனால் வந்து அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது இதில் எவ்வளோ இவ்வளோ சீட் இருக்குது இப்போ பிஎஸ்சி நர்சிங்க்கு எவ்வளோ சீட் இருக்குது இன்னும் மற்ற ஹெல்த் ஹெல்த் அலைடு ஹெல்த் சயின்ஸஸ்க்குலாம் ஒரு ஒரு கோர்ஸுக்குமே எவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்க்கலாம் அப் டு இன்று வரைக்கும் தவறாமல் பாருங்கள் ஸோ அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ப்ராஸ்பெக்டஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் டேட் வந்து அக்டோபர் பத்து க்ளோசிங் டேட் அப்படின்னு இருந்து இருபத்தி நாலு அக்டோபர் அதாவது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி க்ளோஸ் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது எது இதெல்லாம் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் அப்படின்றதே வந்து இங்கே டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன தேவைகள் சர்டிஃபிகேட் என்ன தேவைன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் யாராக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்க கண்டினியூ நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஓப்பன் ஆகுறது நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு லாஸ்ட் டேட்டு இருபத்தி நாலு அக்டோபர் நான் சொன்னேன் எக்ஸ்பெக்டட் டேட் பப்ளிக் பப்ளிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு செலக்டான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அதை எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அப்படின்றது எட்டாம் தேதி நவம்பர் எட்டாம் தேதிக்கு முன்பா முன்னாடியே வந்து அவங்க வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் அட்மிஷன் வந்து அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க அதே போல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ அந்த அந்த வாக்கில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற மற்ற கிளாஸஸ்லாம் எப்போப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க ஸோ இஸ் இதில் சில முக்கியமான கோர்சஸ்லாம் இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ்லாம் இருக்குது இந்த அலைடு ஹெல்த் ஹெல்த் கோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபோரட்டரி சயின்சஸ் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ்லாம் ரொம்ப அதிகமான சீட்டு மீது எல்லாத்துலேயுமே வந்து சீட்டு ஐந்து சீட்டு நான்கு சீட்டு அப்படி தான் இருக்கும் இதில் அணுசசிய டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் ஆப்தோமெட்ரி இந்த கார்டியக் லெபாரட்ரி டயாலிசிஸ் டெக்னாலஜி மெடிக்கல் லெபோரட்ரி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வகையான கோர்சஸ் நமக்கு வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமாக தா ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் டியூரேஷன் ஆஃப் கோர்சஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் அசோசியல் நாலு நாலு வருஷம் ஆன்லைன் ஹெல்த் சயின்சஸ் வந்து நாலு வருஷம் கோர்சஸ் இருக்குது மூன்று வருஷம் கோர்சஸ் இருக்குது மூ மூணு வருஷம் மூன்று வருஷம் கோர்சஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ப்ராஸ்பெக்டை பார்த்து செக் பண்ணுங்கள் இப்போ சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி நர்சிங் தொண்ணூற்றி நாலு சீட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து நமக்கு எண்பத்தஞ்சு சீ சாரி தொண்ணூற்றி நாலு சீட்டு இருக்குது இது இல்லாமல் வந்து அந்த தொண்ணூற்றி நாலையே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சீட்டும் மேலுக்கு வந்து ஒரு ஒன்பது சீட்டும் அப்படின்னு சொல்லி பிரிச்சறாங்க பிஎஸ்சி நர்சிங்க்கு அலைடு ஹெல்த் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு சீட்டு இருக்கு அதில் முப்பத்தேழு பேச்சுலர் ஆஃப் மெ மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸுக்கு கொடுக்குறாங்க ஸோ மீது எல்லா கோர்ஸுமே பாருங்கள் அஞ்சு அஞ்சு சீட்டு தான் இருக்குது ஓவராலாக வந்து நூற்றி எண்பத்தோரு சீட்டு அலைடு ஹெல் அலைடு ஹெல்த் சயின்ஸஸ்க்கு உண்டு இது இல்லாமல் மற்ற அந்த கோட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிசபிலிட்டி இருக்கிற மாணவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்து படிக்கலாம் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் என்னென்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் புதுச்சேரி யூனியன் யூனியன் டெரிட்டரியை சேர்ந்த மாணவர்களும் வந்து தாராளமாக இதில் கலந்துக்க முடியுன்றது தான் இங்கே சொல்ற சொல்லப்படுது அடுத்ததாக வந்து என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஷுட் பி இந்தியன் நேஷ்னல்லாம் இருக்கணும் அப்படின்றது அதே போல் அப்ளிகேஷன் ஷுட் ஹேவ் குவாலிஃபைடு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்க கம்ப்ளீட் ஆனவங்க வந்து பார்த்திங்க இதில் அப்ளை பண்ண முடியும் த்ரூ என் மூலிமா நடந்த அந்த கோர்ஸு ஏஜ் வந்து பதினேழு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆன் பிஃபோர் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து பதினேழு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றது இங்கே சொல்லப்படுது ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஜுவாலஜி படித்த மாணவர்கள் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அங்கே சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷன் குறைய அந்த பிஎஸ்சி 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 எல்லா கோர்ஸஸ்க்குமே வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அப் என்ட்ரி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணணும் உங்களோட உங்களோட அப்ளிகேஷனை இந்த மூணு ஸ்டெப் இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அதாவது ஜிப்மருடைய ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லிங்க்கு அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட ஃபுல் நேமு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் கொடுத்து பண்ணணும் சரிங்களா அதே போல் வந்து சாஃப்ட் காப்பியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த சாஃப்ட் காப்பி எதுக்குன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது தேவைப்படுற டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோ சிக்னேச்சர் யூஜி ஸ்கோர் கார்டு ரீசெண்டாக வந்த ஸ்கோர் கார்டு ரீரிவைஸ்டு இருக்கு இல்லையா அது இது இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல் எஸ்சி கேட்டகிரி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ எந்த கேட்டகிரியில் இருக்கிறீங்களோ போல் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியா இருந்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரும் அனெக்ஷரில் கீழே கடைசியில் எல்லாமே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்டில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் டைமில் சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் என்னென்னன்றதே அவங்க கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக நீங்கள் அப் இது வந்து அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதையும் நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணும்பொழுது அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீட்டு நீட்டுடைய அந்த ரீ ரிவைஸ் ஸ்கோர் கார்டு இருக்கணும் இது இல்லாமல் அன்ரிசர்வ்டு பாண்டிச்சேரி அன்ரிசர்வ்டு டீட்டெயில் அதற்குரிய சர்டிஃபிகேட்ஸு தென் பிடபிள்யூடியாக இருந்தால் அதற்குரிய சர்டிஃபிகேட் இடபிள்யூஎஸ் வந்து அதற்குரிய சர்ட்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கன் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் வந்து நீட்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோ யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேரும் அதே மாதிரி தான் எதுவுமே வேறு எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபைனல் பண்ணும்போது இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா தி கேண்டிடேட் ஃபை நீங்கள் எ ஏதாவது ஒரு எரர் சப்போஸ் சப்மிட் பண்ணும்போது எரர் ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போட்டுக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணிங்கன்னால் பழசு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சில டிஸ்க்ளைமரும் உண்டு ஸோ அதெல்லாம் எப்பயும் போல் சொல்கிறது தான் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரி என்னென்ன கேட்டகிரிலாம் இருக்குது அப்படின்றத ஸோ இங்கே டிஸ்பிளேல பார்க்குறது எல்லாமே அந்த கேட்டகரி இருக்குது அதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் ஃபீஸும் இதில் சொல்லியிருக்காங்க ஃபீஸு எவ்வளோன்றதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் டு சப்மிட்டட் அட் தி டைம் ஆஃப் அப்ளிகேஷன் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அட்மிஷன் டைமில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன ஏற்கனவே சொன்னால் அதே விஷயங்கள் தான் வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் இருக்கணும் நீட் ஸ்கோர் கார்டு இருக்கணும் அதே போல் ரேங்க் இது ஜிப்மருடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பிஎஸ்சி நர்சிங்காக எதுவும் இருந்தாலும் அதற்குரிய சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்த்து டென்த்து ப்ளஸ் டூ மார்க்ஷீட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கங்க அட்மிஷன் டைமில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபீஸை பொறுத்தவங்க பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வந்து ஃபீஸ் இருக்குது இதில் வந்து அட்மிஷன் ஃபீஸு தனியாக ரெண்டாயிரத்தி தனி வருவதா அட்மிஷன் ஃபீஸு ஜிப்மர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் கட்டுறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு தனித்தனியாக பிரித்து டோட்டலாக வந்து பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வருது எக்ஸஸாக வருமான்றது நீங்கள் அட்மிஷன் டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது மட்டும்தான் மெயினாக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் சோ பெனால் பெனால்ட்டி எல்லாம் என்னென்ன எப்படி எதுக்காக பெனால்ட்டி கொடுக்குறாங்க அதை டீட்டெயிலாக சொல்லிருக்காங்க அதை கொஞ்சம் பாத்துக்கங்க ரீடவுட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பாத்துங்க ஹாஸ்டல் அகாமடேஷன் நீங்க தங்கினீங்கன்னா அதுக்கு தனி ஃபீஸ் வந்து வரும் அதையும் நீங்க பாத்துக்கலாம் சரி சோ இப்போ வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மூணாம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இருபத்தி நாலாவே அக்டோபர் க்ளோஸ் ஆகுது இந்த ஜிப்மர்ல நீங்க படிக்கணும்ன்றது ஒரு பெருமையான விஷயம்தான் ஜிப்பரில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த அட்மிஷனுக்குரிய குறிய இந்த ப்ராசஸை நீங்கள் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்பொழுதுலேருந்து அட்மிஷன் டைமில் ஏதாவது சந்தேகங்கள் வருதுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்னன்றதை படிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ